ஹாய் நண்பாஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட்டான புது வீடியோஸ் கிடைக்கிறதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் நண்பர்ஸ், ஃபைனலாக வெல்கம் பேக் டு ஆல் இன் ஒன் நண்பா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து திருப்பி ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். மொபைலோட அன்பாக்சிங் தான். ரீசெண்டாக வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக ரொம்ப ஹைப்பில் இருக்கிற மொபைல் தான் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆயிருக்குது. ரொம்ப பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மொபைலை. என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்ஐ 11 லைட் NE5G அப்படின்னு போட்டிருக்கு. இந்த மொபைல் தான் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆயிருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நான் பார்த்து ரிசர்ச் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு இந்த மொபைலை அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ணலான்னு நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் வந்து நம்ம ஃபுல் கம்ப்ளீட் ரிவ்யூ அன்பாக்சிங் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் முதல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் பெல் பட்டனும் இருக்கும், அதுவும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் அன்பாக்சிங் பார்க்கலாம் இந்த மொபைல் பற்றி. இன்றைக்கி நம்ம இதோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். என்ன அன்பாக்சிங் தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே. எம்ஐ 11 லைட் NE5G மொபைல் இதோட அன்பாக்சிங் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஒயிட் கலரு மொபைலு. இது பார்த்தீங்கன்னா என்ன வேறியன்னா 6GB ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், மேட் இன் இண்டியன் போட்டிருக்கு. வாங்க குயிக்காக நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணவொன்னே ஒரு சின்னதாக பாக்ஸ் வருது. அதுக்குள்ளே வந்து சிம் இஜெக்டிங் பின் இருக்குது. அப்புறமேலு பேக் கேஸ் கவர் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக. ஃபைனலாக இங்கே மொபைல் இருக்குது. இதை வந்து நம்ம அப்புறமேல் பார்க்கலாம். இதான் அங்கே அடாப்டரு, 33 வாட்ஸோட அடாப்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்கான். அப்புறம் இதில் அடிஷ்னலாக இன்னொரு ஐட்டம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கனெக்டரு, டைப் சியிலேருந்து 3.5 ஆடியோ ஜாக் கனெக்ட் பண்ணுறது. இதெல்லாம் நம்ம சைடில் வச்சுட்டு வாங்க குயிக்காக நம்ம மொபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதாங்க மொபைலு, செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி லைட் வெயிட்டான மொபைல் நான் பார்த்ததே இல்லை. அதனால தான் பேர் வந்து லைட்டுன்னு வச்சுருக்காங்க. இது ஒயிட் கலரில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளாஸி, அதாவது வந்து ஒரு ஷைனிங் இருக்குது பாருங்கள். இது வந்து வெறும் ஒயிட் கலரில் மட்டும் தான், மற்ற கலரில் இல்லை. ஃபோன் நிஜமாக ரொம்ப ஸ்லிம்மாக லைட் ஒயிட்டாக இருக்குது. தின்னு பார்த்திங்கன்னா திக்னஸ் ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், பவர் ஆன் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வந்து வால்யூம் அப் டவுன் பட்டன், மேலே வந்து மைக் கொடுத்துருக்கான். அப்புறம் ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, கீழே ஸ்பீக்கர் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, சிம் எஜெக்டிங்கோ கீழே தான் இருக்குது. வாங்க இப்போ நம்ம குயிக்காக மொபைலை டர்ன் ஆன் பண்ணிடலாம். டர்ன் ஆன் பண்ணியாச்சு. எம்ஐ பவர்ட் பை ஆண்ட்ராய்டு ஆன் ஆயாச்சு மொபைலு. பேட்டர்ன் ஓப்பன் பண்ணியாச்சு. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.55 இன்ச் ஆமோலெட் டிஸ்பிளே, 90Hz ரீஃப்ரெஷிங் ரேட் இருக்குது. அப்புறம் கோரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோடு இருக்குது ஃப்ரண்ட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப் ட்ராகன் 778G, ஆக்டோ கோர் 2.4 GHz ப்ராசஸர் கொடுத்துருக்கான். அப்புறம் ஆண்ட்ராய்ட் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வேர்ஷன் 11 தான். அப்புறம் எம்ஐயூஐ பார்த்தீங்கன்னா வந்து 12.5. அப்புறம் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், அதில் குயிக்காக ஓப்பன் ஆகுது. சும்மா ஃபிங்கர் அங்கே வச்சவொடனே பாருங்கள், செம குயிக்காக இருக்குது. இப்போ வந்து ஃபேஸ் அன்லாக் பார்க்கலாம். பாருங்கள் ஃபேஸ் அன்லாக் ஆயிடுச்சு, டிக் மார்க் வருது பாருங்கள். நம்ம ஸ்வைப் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இப்போ வாங்க ஸ்பீக்கர் குவாலிட்டி செக் பண்ணலாம். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஸ்பீக்கர் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஃபைனலாக கேமரா பார்க்க போகிறோம். கேமரா
பின்னாடி பேக் சைடு ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் வைடு இருக்குது, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சல் டெப்த் இருக்குது, அப்புறம் 4K ரெக்கார்டிங் இருக்குது, நைட் மோட் இருக்குது, அப்புறமேல ஸ்லோ மோஷன் இருக்குது. மொத்தம் வந்து 3 கேமரா இருக்குது, குவாட் இல்லை ட்ரிப்பிள் கேமரா. இதில் பாருங்கள் நிறையா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்கேன். ப்ரோ மோட் இருக்குது, 64 மெகா பிக்சல் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம இதிலேருந்து எடுத்த சாம்பிள் பிக்ஸுங்க நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் இது வந்து நம்ம இன்டோரில் எடுத்தது, அதாவது வந்து வீட்டுக்குள்ளேயே நைட்டில் எடுத்தது. இதே நீங்கள் வெளியே இல்லை எங்கேயாச்சும் ட்ராவலிங்கில் நேச்சர் பிளேஸில் எடுத்தீங்கன்னா ஒன்று செம்மையாக வரும் கேமரா கிளாரிட்டி. இப்போ வாங்க ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பஞ்ச் ஹோல் இருக்குது, 20 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்கா, ஃபுல் ஹெச்டி வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது, அப்புறம் பியூட்டி இருக்குது, போர்ட்ரேட் மோடு இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரண்ட் கேமராலேயும். அப்புறம் இதிலேருந்து எடுத்த சாம்பிள் பிக்ஸுங்க நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ செம்ம க்ளீனாக இருக்குது. இது வந்து நான் சொன்ன மாதிரி இன்டோர் நைட்டில் எடுத்தது, இதை நீங்கள் ட்ராவலிங் வெளியே நேச்சரில் எடுத்திங்கன்னா சூப்பராக. இப்போ வாங்க நம்ம ஃபைனலாக பேட்ரி பேக்கப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேட்ரி எவ்வளோ கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 4250 mAh பேட்ரி கொடுத்துருக்கேன் வித் 35 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட. செம்ம செம்ம ஃபீச்சரு. இவ்வளோ பேட்ரி கொடுத்துருந்தாலும் ஃபோன் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இவ்வளோ தாங்க மொபைலு, செம்ம சூப்பராக இருக்குது வேறு லெவலில். இவ்வளோ தான் இன்றைக்கி அன்பாக்சிங் வீடியோ. யாராச்சும் வந்து 125K பெஸ்ட்டான மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இந்த மொபைல் நீங்கள் வாங்கலாம். இதாங்க இன்றைக்கான அன்பாக்சிங் வீடியோ. இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மொபைல் பற்றி எந்த ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணலாம். அப்புறம் இந்த மொபைல் யார் யார் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆல்ரெடி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். அப்புறமேல உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணலாம், ஷோராக நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதான் இன்னைக்கான வீடியோ. வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி டைப்பான வீடியோஸ் வேணும், என்ன மாதிரி டைப்பான கண்டென்ட்டான வீடியோஸ் வேணும் எல்லாமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணலாம். ஷோராக நான் உங்களோட மெசேஜை படித்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். டில் தென் பை சைனிங் ஆஃப் முகமது யாசின்.